அப்புறம் மற்றவர்கள் இதில் என்ன ஆகும்னு கேட்டால், இந்த பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் இருக்காங்க இல்லையா, அந்த இந்த கடினமான ஆங்கில வார்த்தைகளை எல்லாம் தமிழாக்குங்கோ அப்படின்னு ஒரு தடவை சொல்லி இந்த ட்ரங்க் கால் தெரியுமா, அதுக்கு என்ன இந்த வாத்தியார்கள் மொழிபெயர்த்தாங்க தெரியுமா, முண்டக்கோவல். ஆமாம், முண்டக்கூவல் அப்படின்னு சிரிப்பு தான் வரும். முண்டக்கூவல் அப்புறம் சைக்கிள் இருக்கு இல்லையா, சைக்கிளை அதுக்கு மூணு விஷயம் வரும்போது, சைக்கிள்ங்கிறது ஒரு வார்த்தை, இவங்களே தான் மூணு வார்த்தை வரும். ரொம்ப கஷ்டம் சார், இவங்களை வச்சுட்டு கெட்டிட்டு அழ முடியாது. கடைசியில் நமக்கு அவருக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிடுவோம். ஆமாம், உண்மையும் அதுதானே. எந்த வயதில் படிச்சிருப்பீங்க நீங்கள் சத்தியசோதனையும் கல் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் தான் படித்தேன். அதாவது நான் வந்து இந்த இது பண்ணுறோம் இல்லையா, பள்ளிக்கூடத்துக்கு நான் வந்து பேரளவுக்கு தான் போனேன். வாத்தியார்கள் அத்தனை பேருக்கும் அந்த டிஸ்ட்ரிக் போர்டிலிருந்து பள்ளிக்கூடம் 16 வாத்தியார்கள் வந்து ஒரு கிராமத்தில் எப்படி குடியிருப்பான், வீடு இவனுக்கு தான் கட்டியிருப்பான், கிராமத்தில் வாடகைக்கு விடுறதுக்கு அவன் கட்டலை. அப்புறம் இந்த மாட்டு தொழு இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் ஒதுங்கி வச்சு அந்த இதெல்லாம் இது பண்ணி சாணி மொழி இங்கே நீங்கள் எப்படி நீங்கள் அந்த அப்படி இருந்துக்கிடுவோம் அப்படின்னு. எங்கள் வீட்டில் வந்து 2 தொழுவு இருந்தது, ஆகவே 2 தொழுவில் ஒதுங்க வச்சு அங்கிட்டு அங்கே 2 வாத்தியார் இங்கே 2 வாத்தியார் குடும்பங்கள். வாத்தியார் குடும்பத்தை கொண்டு வந்து அப்பா வச்சுட்டாரா, அந்த வாசல் வழியாக தப்பிச்சு ஓட முடியாது, இந்த வாசல் வழியும் தப்பிச்சு ஓட முடியாது, ஏன்னா இங்கேயும் வாத்தியார் குடும்பம் இருக்குது, அங்கேயும் வாத்தியார் குடும்பம் இருக்குது. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சோம்னா உட்கா வாத்தியாருக்கு முன்னால் உட்காந்துட்ருப்போம், ஒரு கணக்கு சிலேட்டில், அதில் ஒரு என்ன வேடிக்கைன்னா, இப்போ நம்ம வந்து சிலேட்டை வந்து இப்படி அழிச்சா போகாது, நம்ம எச்சு திப்பி தான் அழிக்கணும். அந்த வாத்தியார் இது இதுக்கு அப்படின்னா போயிடுது, ஈரம் இருக்கு அவர் கையில், ஈரம் இருக்கணும்னு சொல்லுவாங்க, அது முக்கியமாக லேடிஸ் பெண்களுக்கு கையில் ஈரம் இருக்கணும். ஆமாம், இருக்கும். அப்புறம் அப்படி தொடச்சி ஒரு கணக்கு போடுவார், சீதாராம ஐயர்னு பேர், குடும்பியெல்லாம் வச்சுருப்பார். அப்புறம் இந்த பால் பீசவும் இல்லை, நாங்கள் தொழுவு தானே, பால் பீசுவோம், பால் பீசின உடனே வாத்தியாருக்கு ஒரு டம்ளர் பால் கொடுத்துருவோம், மோர் கொடுத்துருவோம். ஆகவே என்கிட்ட ₹2 டீஷர்ட் 1 ரூபா வாங்க மாட்டாங்க, நான் டீஷர்ட் படிக்கிறீங்களா, ஃப்ரீ தான் அவருக்கு. இந்த கணக்கு போட்டாச்சுன்னா கொடு இதை போடு அப்படின்னு குடிக்க போயிடுவார் அவர், குடிச்சிட்டு வந்து போட்டாச்சா அப்படிம்பாரு, பேசாமல் இருப்பேன், போடலை அவ்வளோ இல்லை என்ன நீ என்று சொல்லிட்டு திரும்பவும் அவர் கிடு கிடு கிடுன்னு போடுவார், எப்படி போடும் வேடை வந்துடுச்சு பார்த்தியா, இதான் வேடை இப்படி பண்ணணும் பாரு, சரி சரி சார் அப்படி சொல்லுவேன். இன்னொரு கணக்கு போடுவார், இதே தான் பிறகும் நடக்கும். ஆகவே எப்படி இவங்க கணக்குன்னு கணக்கு போட்டால்
போடலாம் எப்போ இந்த கணக்குன்னா என்ன ஒன்றுமே தெரியாது. இப்படியே நாங்கள் வந்து நான் பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டேங்க. வாத்தியார் எல்லாம் அப்படி சொல்லக்கூடாதப்பா, அது வளர்ந்து வர ஏன்னா காஃபி சாப்பிட மாட்டீங்களா? இளநீர் இளநீர் சாப்பிடலாமா? இளநீர் சாப்பிடல. சரி நீங்கள் தான் என்ன இல்லை நான் சாப்பிட மாட்டேன். எங்கள் இங்கேயே இளநீர் விளையுது, நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். இது எரிச்சலாக இருக்கோம், அதனால் நீங்கள் சாப்பிடுங்க, உங்களுக்கு உங்களுக்கு புதுசாக இருக்கும். அதுலேருந்து நம்ம எடுத்துக்கூடிய அவருடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம எடுத்துக்கூடிய விஷயங்கள் இருங்க, நான் என்ன சொல்லலை இல்லை சொல்லலை. அந்த அந்த வளர்கிற பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு வரலைன்னு வச்சுக்கோ, அதில் ரொம்ப இதாகும். ஆகவே வாத்தியார் என் காலில் விழாத குறையாக இன்றைக்கி வந்துருக்கு பள்ளிக்கூடத்துக்கு அப்படி மாதிரி. சரி அப்படின்னு அங்கேயும் போய் ஒன்றும் படிக்கிறது இல்லை, ஒன்றும் செய்கிறதில்லை. அதனால நான் பாஸ் பண்ணணும் இல்லையா, 2 வருஷத்துக்கு மேலே அங்கே இருக்க முடியாதுல்ல, தூக்கி போட்டுருவாங்க. இப்படி தான் நான் மேலே வரைக்கும் 8வது வரைக்கும் வந்தேன், ஆனால் படிக்கலை. இப்போ கணக்கு சமாச்சாரம் சொன்னோம் இல்லையா, இதே மாதிரி தான், ஒன்றும் இல்லை. ஆனால் இதுக்கு அப்புறம் வந்து எங்களுடைய கவனம் வேறு இடத்துக்கு போகுது. பத்திரிகைகள் படிக்கணும், ஆனந்தகவுடன் படிக்கணும், ஆனந்தவுடன் படிக்கணும், அதுதான் இப்போ இலக்கிய பத்திரிகை. அதுப்பா அந்த இதில் அவர் வந்து இதில் எழுதுகிறார், பத்திரிகையிலேயே அதை மொழிபெயர்த்து போடுறார். சத்யசோதனை படிச்சதுனாலோ படிப்போம். அது மாதிரி ஒரு தடவை படித்தேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வாங்கி புஸ்தகமாக படிச்சிடணும். அது வேறு மாதிரி போயிட்டது. அந்த லைஃப் வந்து அரசியல் போகுது, என்னென்ன இலக்கியத்தில் போகுது, என்னமோ மாதிரி அது அந்த மாதிரி போகுது. அப்போ தான் நான் அதை படித்தேன். அப்போ என்னுடைய கவனங்கள்லாம் வேறு மாதிரி ஆயிடுது. அது ஒரு இது மாதிரி படிக்கிறேன் சத்யசோதனையை. அது மாத்திரமாக படிக்கிறேன். டால்ஸ்டாயினுடைய அவர் வந்து டால்ஸ்டாய் பண்ணேன்னு ஒன்று வைக்கிறார் எங்கே தென்னாப்பிரிக்காவில். அப்போ டால்ஸ்டாய் அவரே டால்ஸ்டாய் பெயர் வைக்கிறார் தான். அப்போ டால்ஸ்டாய் எழுதுனதை படிக்கணும் இல்லையா, அதை படிக்கிறோம், தேடிச்சு படித்து படிக்கிறோம். இப்படியே இலக்கியங்களில் எங்களுடைய கவனம் எல்லாம் போச்சு. அந்த இந்த வந்தே மாதரத்துக்கு அப்புறம் என்னதுன்னு நம்ம தேடணும்ல, அல்லாஹு அக்பர். ஆமாம், பொது முழக்கத்தில் இருந்தது. நாங்கள்லாம் சொன்னோம்னு சொல்கிறேன், நான் சாட்சி சொல்கிறேன். இப்போயா நான் இப்போ சாட்சி சொல்கிறேன் உங்கள்கிட்ட, இந்த மாதிரி சுதந்திர போராட்டத்தில் வந்தே மாதத்துக்கு அடுத்தாக்களே அல்லாஹு அக்பர் சொன்னாங்க. இன்னைக்கு சொல்லக்கூடாதுங்கிறாங்க. ஆமாம், இப்போ அதை சொல்லக்கூடாதுங்கிறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது, அதனுடைய விளைவை இவன் அனுபவிச்சுக்கிடுவான். துண்டு எடுத்துருவா, இருக்கா? இப்ப அவருடைய அவருடைய சத்தியாகிரக போராட்டம் முழுக்கவுமே அவங்களுடைய கஸ்தூரிபா வந்து கூடவே இருந்திருக்கிறாங்க, உடன்பட்டோ உடன்படாமலோ வந்து இருந்திருக்காங்க. பல்வேறு போராட்டங்கள்லாம் ரொம்ப நிர்பந்திச்சு தான் வந்து அவர் மனைவியை வந்து எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போவார். இல்லை நீங்கள் அப்படியும் சொல்லிட வேண்டாம், இணைச்சியும் இருந்திருக்காங்க. அது வந்து இப்போ ஒரு ஒரு உதாரணம் சொல்கிறேன்.
காந்திஜி வந்து பையன்களை வந்து படிக்க போடலை, பள்ளிக்கூடத்து போக சொல்லலை. அப்போ இந்த மூத்தவன் சொல்கிறான், நான் படிக்கணும் அப்படிங்கிறான். நீ இந்த படிப்பு படிக்க வேண்டாம் அப்படிங்கிற, இது இது வெள்ளைக்காரனுடைய படிப்பு, நீ படிக்க வேண்டாம். அப்புறம் இன்னொரு கட்டத்தில் அவன் சொல்கிறான், அந்த பையன் அவங்க அப்பாவை காமிச்சிட்டு, அப்பா ரயிலில் உட்காந்துருக்கார், அம்மா இந்த பக்கம் உட்காந்துருக்காரு, அவன் அங்கே இருக்கான். அந்த ஸ்டேஷனில் இன்றைக்கி காந்தி வர்றாருங்கிறதுக்க வேண்டி வந்திருக்கான். அவன் சொல்லுவான், காந்தி பார்க்குறார், நான் ஒன்றை பார்க்க வரல, நான் அம்மாவை பார்க்க வந்தேன், நீ இப்போ அந்த பக்கம் திரும்பிக்கோ. யார் காந்திய பையன்? அதை விட அவன் இன்னொன்று சொன்னான், இவர் மகா பெரிய பொய்யன். அவரை வச்சுட்டே சொல்கிறான், காந்தியை வச்சுக்கிட்டு ஜனங்களுக்கு இருக்க காந்திய தன்னுடைய அப்பாவை மகா பெரிய பொய்யன் அப்படின்னு சொல்கிறார். எப்படின்னு கேட்பீங்களா? யாரும் கேட்கல, அவனே தான் பதில் சொல்லான். என்ன, இங்கிலாண்டில் இதுக்கு படிக்க போடுறேன்னு சொன்னார், பாரிஸ்டராக பள்ளிக்கூடத்துக்கே அனுப்பலையவர். எப்படி பாரிஸ்டருக்கு படிக்க சொல்லிட்டு மாறலாமா? பெரிய சத்யசிந்தர் அப்படின்னு பேர் சொல்கிறாங்க. இவர் பெரிய சத்யசிந்தர்னு சொல்கிறாங்க. காந்தி பேசாமல் அமைதியாக இருக்கு. இது எதுக்காக சொல்ல வந்தேன்னு கேட்டால், குடும்பத்தை அவர் கவனிக்கல, எதையுமே கவனிக்கல. மற்ற இப்போ அதற்கு தலைவர்களும் குடும்பத்தை தான் கவனிக்காம் இல்லையா? அப்படி பாழா போனவர் அவர், ரொம்ப கொடுமை அது. அது உண்டு உண்டு. அதாவது அவர் அவர் கூட அந்த அம்மா பையனுடைய பால் கஷ்டம் என்னன்னு கேட்டால், இந்த பக்கம் புருஷன் பெரிய லாயம் இதாக வந்தவன், எவ்வளவோ சம்பாதிக்கிறவன், எப்படியோ இருக்க வேண்டிய ஒரு ஆள், அவர் பக்கத்தில் இருக்கணும் நம்ம, அவருக்கு வேறு யார் இருக்கா? இருக்கா? குழந்தைகள் வந்து எப்படி இது பண்ணும்? அதுவும் நியாயம் தானே, அதுவும் சொல்ல முடியாது. அவர்கிட்ட தனியாக, நீங்கள் பாரிஸ்டருக்கு படிக்க போடணும்னு சொன்ன சொன்ன சொன்னீடா இல்லையா? சொன்னேன். ஏன் படிக்க போடல அவர் சொல்கிறார், நான் இப்போ படிக்க போடுற நிலையில் இருக்கிறா, பைசா கிடையாதுல்ல அவர்கிட்ட, வர்ற பைசாவில் கணக்கு கணக்கு காமிச்சு அது அது கொடுத்துருவார். ஆமாம், ஒன்றும் பைசா எடுத்து தொட மாட்டார், எல்லாமே கட்சி கொடுத்துருவார், கட்சி கொடுத்துருவார். சுருட்டுற வேலையெல்லாம் கிடையாது அவர்கிட்ட. பேசிட்டு இருக்கேன்.